நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் 4வது கட்டமாக 96 தொகுதிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்து செய்தியாளர் சிவராமன் கேட்கலாம். சிவராமன், வணக்கம். 96 தொகுதிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தற்போதைய நிலவரம் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில், தற்பொழுது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்றைய தினம் அதாவது மே 13 நாடு முழுவதுமே 96 மக்களவைத் தொகுதிகளில் தேர்தலானது 4வது கட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் ஆனது காலை 7 சரியாக துவங்கியது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் அதிகாலையிலே மக்கள் வந்து வரிசையில் நின்று தங்களுடைய வாக்குகளை தொடர்ந்து செலுத்தி வந்த வண்ணம் இருக்கின்றனர். குறிப்பாக தென் மாநிலங்களை பொறுத்தவரை கர்நாடகாவில் முதற்கட்டம் மற்றும் 2வது கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. அதே போன்று கேரளாவில் ஒரே கட்டமாக 2வது கட்ட தேர்தல் நடைபெற்றது. தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்தது. தற்பொழுது தென் மாநிலங்களில் முழுமையான அந்த ஒரு தேர்தல் தற்பொழுது நடந்து முடிய இருக்கிறது. ஏனென்றால் ஒடிசா மற்றும் ஆந்திராவில் மக்களவை தேர்தலோடு இணைந்து தற்பொழுது அந்த சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. 96 மக்களவைத் தொகுதிகளில் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட தேர்தலில் 102 தொகுதிகள், 2வது கட்ட தேர்தலில் 93, 3வது கட்ட தேர்தலில் 94, தற்பொழுது 96 தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. அடுத்த 5வது கட்ட தேர்தல் மே 20 மற்றும் மே 25, ஜூன் 1 உள்ளிட்ட தேர்தல்களில் நடந்து முடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தேர்தல் மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று பார்த்தோமேனால் 4,264 நாமினேஷன் செய்யப்பட்ட நிலையில் வந்து பார்த்தோமேனால் 1,717 வந்து வேட்பாளர்கள் இன்றைய தேர்தலில் களத்தில் இருக்கின்றனர். குறிப்பாக தெலுங்கானாவில் அதிக எண்ணிக்கையிலான வந்து நாமினேஷன்கள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,488 பேர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆந்திராவை பொறுத்தவரை 1,103 பேர் இன்றைய தினம் நாமினேஷன்களை தாக்கல் செய்திருந்தனர். அதாவது இன்றைய தேர்தலில் முக்கிய வேட்பாளர்கள் என்று எடுத்துக்கொண்டோமேனால் பரம்பூர், அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பரம்பூர் தொகுதி. இங்கு பார்த்தோமேனால் காங்கிரஸ் பிஜேபி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே ஒரு பலத்த போட்டியானது நிலவுகிறது. காங்கிரஸ் சார்பில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் போட்டியிடுகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் யூசுப் பதான், அதாவது கிரிக்கெட்டர் யூசுப் பதான் அவர்கள் போட்டியிடுகிறார். பிஜேபி சார்பில் டாக்டர் நிர்மல் குமார் போட்டியிடுகிறார். இந்த தொகுதி பரம்பூர் தொகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஹைதராபாத் தொகுதியில் பார்த்தோமேனால் பாஜக சார்பில் மாதவி லதா அவர்கள் வந்து ஒரு தீவிர இந்துத்துவவாதி, அவர் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் அசாதுதீன் ஒவைசி அவர்கள் போட்டியிடுகிறார். ஹைதராபாத் தொகுதியில் தொடர்ந்து வந்து வெற்றி பெற்று வரக்கூடியவர் அசாதுதீன் ஒவைசி, அவர் இந்த தொகுதியில் 5வது முறையாக களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கிருஷ்ணா நகர் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் மஹுமா மோத்ரா வந்து போட்டியிடுகிறார். அதே போன்று பிஜேபி சார்பில் அமிர்தா ராய் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியிலும் கடும் போட்டியானது நிலவி வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று பிஜேபி தொடர்ந்து அங்கு வேலை செய்து வருகிறது. அதே போன்று ஸ்ரீநகர் தொகுதியில் தற்பொழுது ஃபருக் அப்துல்லா வந்து அங்கு வந்து ஒரு எம்பியாக இருக்கிறார். அந்த தொகுதியில் பார்த்தோமேனால் புதிய வேட்பாளர்களை அங்கு களமிறக்கியிருக்கிறார்கள். இங்கும் வந்து ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது. அதே போன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னூச் தொகுதியில் அகிலேஷ் யாதவ் வந்து போட்டியிடுகிறார். அதே போன்று பிஜேபி சார்பில் சுப்ரத் பதக் வந்து போட்டியிடுகிறார். இந்த தொகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கடப்பா தொகுதியில் பார்த்தோமேனால் YS ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய சகோதரி YS சர்மிளா அவர்கள் போட்டியிடுகிறார். அங்கு வந்து பார்த்தோமேனால் பிஜேபி சார்பில் அவினாஷ் ரெட்டி அவர்கள் வந்து அங்கு போட்டியிடுகிறார். 11 நிலவரமானது தற்பொழுது தேர்தல் கமிஷனால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இங்கு ஆந்திர பிரதேசத்தை பொறுத்தவரை 23.10%, பீகாரில் 22.54% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று மத்திய பிரதேசத்தில் 32.38%, மகாராஷ்டிராவில் 17.51%, ஒடிசாவில் 23.28%, தெலுங்கானாவில் 24.31%, உத்தரப்பிரதேசத்தில் 27.12%, வெஸ்ட் பெங்காலில் 32.78% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது.
அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டால் வெஸ்ட் பெங்கால் வந்து அதிக வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் என்று எடுத்து சொன்னால் மகாராஷ்டிராவில் 17.51% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதே போன்று ஜம்மு காஷ்மீரில் வாக்கு சதவீதம் மிகவும் குறைவாக பதிவாகி வருகிறது, 14.94% தான் பதிவாகி இருக்கிறது. தென் மாநிலங்களில் ஒரு முக்கியமான மாநிலமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பார்க்கப்படுகிறது. ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி வந்து இந்தியா கூட்டணி மற்றும் பாஜகவில் அங்கம் வகிக்கவில்லை. அதே போன்று தெலுங்கானாவில் டிஆர்எஸ் கட்சி, சந்திரசேகர அவர்களுடைய டிஆர்எஸ் கட்சியும் அங்கம் வகிக்கவில்லை. இங்கு வெற்றி பெறக்கூடிய சீட்டுகள் வரக்கூடிய தேர்தலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்பதனால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா தேர்தல் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம், அதாவது அவர் நவீன் பட்நாயக் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசாவிலும் நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தல் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 5 மணி நேரம் தான் தேர்தல் இருக்கிறது. வெயில் அதிகம் என்பதனால் அங்கு வாக்குப்பதிவு தொடர்ந்து தற்பொழுது மந்தமாக இருக்கிறது. மாலை 3 மணிக்கு பின்பு அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் வாக்களித்த முக்கிய தலைவர்களின் விவரங்கள் என்ன, விரிவா சொல்லுங்க. இந்த தேர்தலில் எடுத்துக்கொண்டமையினால் தற்பொழுது உத்தரப்பிரதேச சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருக்கிறார். அதே போன்று ஜெகன் மோகன் ரெட்டி தனது தொகுதியில் தனது வாக்கினை செலுத்தியிருக்கிறார். அதே போன்று நடிகை ரோஜா, அதே போன்று தெலுங்கானாவில் ஹைதராபாத் தொகுதியில் எடுத்துக்கொண்டமையினால் ராம் சரண், அல்லு அர்ஜுன், சிரஞ்சீவி உள்ளிட்ட முக்கிய திரைப்பிரபலங்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று தெலுங்கானாவின் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒய்எஸ் சர்மிளா, அதாவது கடப்பா தொகுதி போட்டியிடக்கூடிய எம்பி ஒய்எஸ் சர்மிளா வந்து தனது வாக்கினை செலுத்தியிருக்கிறார். அதே போன்று வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கொண்டமையினால் மௌஹுமா மோத்தர், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி அவர்கள் தன்னுடைய வாக்குகளை அந்த தொகுதியில் செலுத்தியிருக்கிறார். அதே போன்று மகாராஷ்டிராவில் எடுத்துக்கொண்டமையினால் முன்னாள் முதல்வர்கள் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை தொடர்ந்து செலுத்தியிருக்கின்றனர். இது போன்று 96 தொகுதிகளிலுமே தொடர்ந்து முக்கிய அரசியல் பிரபலங்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அறிக்கையில் வந்து ஜனநாயக கடமையை அதிக அளவில் ஆற்ற வேண்டும், மக்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் என்று சொல்லியிருந்தார். தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து முக்கிய பிரபலங்கள் தொடர்ந்து தங்களுடைய வாக்குகளை தொடர்ந்து செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.